பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சார், நான் சார் பொறையிறது பொறுமையாக சாப்பிடுங்க சார். என்ன ஏறாதா, நேரம் ஸ்டேஷன் என்ன கழிவு கழிவு ஊற்றிட்டு இருப்பாங்க. வெளியே வச்சு டீல் பேசலாமா சார்? எதுக்கு? உங்க ஆளுங்க 3 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்களா பணத்துக்காக? நான் ஏறானே. ஏய் பகரா. யோ, எதையா நீங்கெல்லாம் பெரிய ரவுடின்னு சொல்றீங்க? 800 ஸ்டேஷன்லாம் மாசம் காசு என்ன தெரியுமா? அதில் 10% கூட இல்லை. பெரிய ஏரியான காசு போய் வந்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. பண்டிகை வேற வருது, என் பொண்டாட்ட இன்னைக்கு பச்சையா கேட்டாயா லஞ்சம் வாங்குற ஐடியா இருக்கா இல்லையான்னு. காளியம்மா கோயில் ஓகேவா? எதுக்கு பால் சம்பத்துக்குவா? இந்த பார், வண்டி வர்றதுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இதை பத்தி நான் பேசுறேன். சரி, பத்திரிகை திருவிழா ஏற்பாடு பண்ணிடலாம். ஏய் நான் சொல்லுன்னா 3 பேரும் பாவம்னு சொல்லு. சரி, நான் உங்க மூஞ்ச எம்மாண்டா பாத்துனுக்கிட்ட மூஞ்ச காட்டுற பீச்சுக்கு போலாம். ஏய் உந்த குர்ரா, நான் வரல. ஏன் ஒன்றும் இல்லை மச்சி. என்னடா மாஸ்டர் எல்லாத்துக்கும் வீரவை கூப்பிட்றதுல, அதான் பையன் கொஞ்சம் கனிடா. அதுவும் இல்லாத இப்போ அந்த பையனை தீ நம்மால் பக்கத்தில் நீ கொஸ்டன்லாம், அதான் எப்படி? ஏய் என்னத்துக்கு முடிகிற? நாங்களாம் அவனை மாச்சா விட்டுன்னு தான் இருக்கிறோம், அவனை தான் பண்ணுண்டா. பாவண்டா அவன், அவங்க அப்படியே 10 படிக்காகிறான், அண்ணன் வேற பொட்டை ஆகிட்டான், அவனை போய்க்கினு. அப்ப எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போவான், நான் வேற சாப்பிட்டு போனுமா மச்சான்? அவனோட நீ பெஸ்டா காட்டு. சொல்லடா மாசடி நினைச்சு கரு, அவனை அச்சு ஓட்ட விட்டதான் அவன் வெயிட் இருந்தா மாசு எடுத்தியும். அன்னைக்கு ஒரு டவுன் ஊத்த பத்தியா அதுக்கே அதுன மாசம் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிடுற, வாடா பீச்சு போவோம். நான் தான் வரலன்றல, சும்மா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஏய் அவன் தான் வரலன்னு சொல்றல, வாடா போலாம் கிளம்புங்க. இவ இல்லாம எப்படிடா நம்ம ஆண்டகர மூஞ்சிக்கு பொறி கூட வாங்க முடியாது? எப்போ பார்த்தாலும் தின்றதுலேயே அப்படிதான் மச்சி. நீ எதுக்கு ஃபீல் ஆகாத, வீட்டாண்டா போய் டோனி ஜா சிடி வாங்கி போட்டு பாரு. அவனை தான் மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவனை மாதிரி ஒரு கேக் விட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னாண்ட க்ளோஸ் ஆகிட போறாரு. ஆ டே கா, இந்தா முன்னாடி போட்ல வந்து அண்ணன் நல்ல சரக்கு செம்ம ஜாலியா இருந்துட்டு நானே தெரியல போ சொல்ல உன பாத்திர வர சொல்லிச்சுனா தெரியலண்ணா நேர்ல மீட் அப் போலான்னு சொல்லிச்சு. நீ ஆறுமுகம் மயேஷ் அவங்க இருக்கு. அதான் நான் இருக்கல்ல சாம்பியனை கூப்பிடுறப்போ அவங்களையும் கூப்பிடணும். நான் தான் கூப்பிடுறேன், அவங்களும் ஏறல கைதானா அதுக்கு? என் இடத்துல எனக்கே குழந்தைப்பாங்களா? இடம்னு ஒண்ணு இருக்குதுனா அது யாருக்காவது விட்டு கொடுக்கூடாது. அதான் நம்ம யாருன்னு காட்டும். நான் நான் அப்படி சொல்ல, வேற எப்படி சொல்ல? நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ போ. நான் பார்த்து வரண.
ஆப்போசிட்ல போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாரும் மதிக்கிறாங்க, நாலு பஞ்சாயத்து வருது, இதெல்லாம் விட்டு தர முடியுமா? நான் மண்டடாது கலர் குளிகஞ்சி மீறி பட எங்கடா ஆச்ச கலரு? ஐயே சும்மா இருக்க மாட்டேன். டேய் என்னடா இது மாமே? காஃபி டீ மாமே, சூப்பரா இருக்கும். ஏய் சும்மா வாங்கி ஏத்தினே இது என்னவா? காஃபி வித் டீ தான் பார்க்க முடியல, காஃபி டீ வச்சு பாப்பண்டா. டேய் உருண்ட பண்ணி நான் அத்தை சொல்லடா. அது இல்லை மச்சி, எல்லாரும் காஃபி குடிக்கிறீங்க, நான் மட்டும்தான் டீ குடிக்கிறேன். காஃபி 10 ரூபா, டீ 8 ரூபா. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறானுங்க? காஃபியை அதிகமாக ஊற்றிக்கினு, டீயை கொஞ்சமாக ஊற்றி கொடுக்குறானுங்க. அதான் எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி டீயை ஃபுல்லாகிக்கினு ஷேர் பண்ணிக்கினேன். ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள ஷேரிங் ரொம்ப முக்கியம் மச்சி. ஐயே அது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட்டு. எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. அத்தா இத்த கலந்து குச்சா தான் உடம்பு அப்படியே ஃபிட் ஆகும். யாரு நீ ஃபிட்டு? ம் மச்சி, நான் 10th படிக்க சொல்ல அத்லெட்டிக் பிளேயர். என்ன சாந்தியாகா பிரியாணி அடிக்டாயிட்டு இந்த மாதிரி ஆயினேன். என் வயிற்று மட்டும் கீச்சனையே தேரி பேர் மாரி உள்ள இந்த எல்லாம் ஐட்டமும் பொல் பொல் பொல்னு கொட்டண்டா. நீதான் கெத்து நினைச்சுக்கிறியா என்ன பிரச்சனை? வலி விடு. பிடி மச்சான், அவனே அவன் அண்ணன் மாரி மாறி வந்துருக்கான். அம்மா மச்சான், அதே மாதிரி தான் இருக்குது. என் எத்த பிடிக்கணும்னா உன் அப்பானு பக்கத்துல இன்னொரு கட்டில போட்டு நான் வேணா பண்ணு. எனக்கும் ஆசை தான், ஆனால் என் வீட்டில் இல்லை, மோ வீட்டில். அப்போ வா சண்டை வச்சுக்கலாம், அதே கட்டில் தான் பெட்டு. ரொம்ப பேசுகிற, எங்கே வச்சுக்கலாம்? அதை நீயே ஃபிக்ஸ் பண்ணுற. சரி சோனாஸில் வச்சுக்கலாம், அங்கே வச்சு உனக்கு முடிவு பண்ணுறேன். உன் கட்டில் சைஸு என்னன்னு கத்துக்கிறான். உன்னை போய் நம்பினா பாரு, சி என்ன அடிக்கிறோம். ஏய் நீனா ரவுடியா? நான் இல்லை மாஸ்டர், அவன் தான். ஏய் அவன் மேலே பழைய போகிறது நிறுத்து, அவன் சின்ன பையன், இப்போ தான் வரான். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? டிசிப்ளின் இல்லை, நேத்த கற்றுக்கின சோத்த தானே தின்றா. டேய் என்னடா முறையிற? நான் கற்றுக் கொடுத்தது தற்காப்புக்கு, எனக்கு அப்படித்தான் கத்து கொடுத்தானுங்க. அச்சியின் சாவரத்துக்கு இல்ல. ஏய் நீங்களா துடுப்பா ஏத்தி விடுறீங்களா?
நீங்க போய் சண்டை விட வேண்டியதானே. ஆளுங்களையும் சைஸுங்களையும் பாரு, இனி ரெண்டு பேரையும் மூஞ்சிலே முழிக்காதீங்க, அப்படியே போயிடுங்க. அச்சின் சாவுங்க. Thank you.